ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் வணக்கம். இன்றைக்கு வீடியோவில் இதுவரைக்கும் இந்த கெஜெட் நேம் சேஞ்சிங்கில் வந்து சொல்லாத ஒரு விஷயத்தை இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் கமெண்டில் கேட்குறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, சில பேர் செகண்ட் மேரேஜ் பண்ணியிருப்பாங்க, ஏதோ ஒரு காரணத்தினால தங்களோட முதல் கணவரை பிரிஞ்சு வாழ்வாங்க. அவங்க அவங்களுக்கு என்ன டவுட் அப்படின்னா, முதல் கணவரோட நேமில் தான் இன்சியல் இருக்கும் அவங்களோட பிள்ளைங்களுக்கு. ஆனால் பார்த்திங்க அப்படின்னா, அவங்க செகண்ட் மேரேஜ் பண்ணிப்பாங்க ஏதோ சூழ்நிலையில். அப்போது அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, எனக்கு இப்போது இருக்கிற ரெண்டாவது செகண்ட் கணவரோட பேரை வந்து இன்சியலாக என் பிள்ளைங்களும் வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. எதுக்கு சாத்தியம்தான், அதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதுக்கு என்னென்ன ஆவணங்கள் இணைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல நீங்கள் வந்து முதல் கணவரை வந்து பிரிஞ்சிருக்கீங்க அப்படின்னா, முறைப்படி நீங்கள் டைவர்ஸ் வாங்கியிருந்தால் அந்த டைவர்ஸ் சர்டிஃபிகேட் வந்து கண்டிப்பாக இணைக்கணும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா, இரண்டாவது திருமணம் செய்ததுக்கான அந்த திருமண அந்த பத்திரிகையும் ஒரு நகல் நீங்கள் வந்து இணைக்கணும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து எழுதணும், இந்த நான் என்னுடைய முதல் கணவரை முறைப்படி விவாகரத்து செய்துவிட்டேன், எனக்கு இப்பொழுது இரண்டாவது திருமணம் ஆகியிருக்கிறது, எனவே என்னுடைய பிள்ளைகளுக்கு எனக்கு இந்த இன்சியலை வந்து எனக்கு இந்த கணவரின் பெயர் முதல் எழுத்தை இன்சியலாக எனக்கு தரும்படி கேட்டுக்கொள்கிறேன்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதணும். அதுபோக உங்களோட ஆவணங்கள், அதாவது ஆதார் கார்டு, அப்புறம் பேன் கார்டு, அப்புறம் ரேஷன் கார்டு, இப்படி எல்லாத்தையுமே நீங்கள் வந்து இணைக்கணும், சரிங்களா? அதுபோக இன்னும் சில பேருக்கு வந்து என்ன டவுட் அப்படின்னா, சில பேர் வந்து கணவரை பிரிஞ்சிருப்பாங்க ஆனால் செகண்ட் மேரேஜ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு என்ன நினைப்பாங்கன்னா, எனக்கு வந்து என்னுடைய பிள்ளைங்களுக்கு அந்த அவங்களோட ஐடி ப்ரூஃபில் வந்து இன்சியல் வந்து என்னோடய பெயர் முதல் எழுத்து மட்டும் இருக்கணும், என்னோடய கணவரோட இன்சியல் வேண்டாம் அப்படின்னு சொல்லி அப்படி சில பேர் கேட்குறாங்க. அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்களும் முறைப்படி டைவர்ஸ் ஆனதுக்கான சர்டிஃபிகேட்டு அந்த நகல் இணைக்க வேண்டும். அதே மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் எழுதணும், என்ன அப்படின்னா, என்னுடைய பிள்ளைகளுக்கு என்னுடைய முதல் கணவர் எனக்கு விவாகரத்தாகிவிட்டதால் அவருடைய இன்சியலை எடுத்துவிட்டு என்னுடைய பெயரின் முதல் எழுத்தை என்னுடைய பிள்ளைகளுக்கு இன்சியலாக வைப்பதற்கு நான் பரிபூர்ணமாக சம்மதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதி கொடுக்கணும். ப்ளஸ் உங்களோட எல்லா ஐடி ப்ரூஃபும் கொடுக்கணும், உங்கள் பிள்ளைங்களோட ஐடி ப்ரூஃப்மே எல்லாத்தையுமே இணைக்கணும். இதெல்லாம் நீங்கள் செஞ்சுட்டு செல்லான் கரெக்டாக எடுத்து அனுப்பிட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் கேட்குற மாதிரி உங்களுக்கு உங்கள் பிள்ளைங்களோட இன்சியல் வந்து சேஞ்ச் ஆயிரும், சரிங்களா? இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் வந்து இந்த டவுட்ஸை கேட்டுட்டு இருந்தாங்க. எனக்கும் இதை பற்றி இப்போ தான் ஒரு சில தகவல் நான் கேட்கும்பொழுது எனக்கு சொன்னாங்க. ஸோ அதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கிறேன். கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் வந்து வீடியோ பாருங்கள், மறக்காமல் நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் நம்முடைய சேனலை வந்து நீங்கள் வந்து மறக்காமல் இன்வைட் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்கும். ஸோ நீங்கள் அவங்களுக்கு இன்வைட் பண்ணீங்க அப்படின்னா, அவங்களுக்கு உங்கள் மூலமாக அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகுறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும்.